What is the thing that we need to be free from, just like we need to be free from sin? பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்பது போல என்னென்ன காரியங்களிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும்? You know, Jesus often told people, don't sin anymore. இனி பாவம் செய்யாதே என்று இயேசு அடிக்கடி தம்மிடத்தில் வந்தவர்களிடத்தில் சொல்லியிருக்கிறார். In relation to sin, there are two things that we need to be free from. பாவத்தோடு தொடர்புடைய இரண்டு காரியங்களிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டியிருக்கிறது. First of all, free from the punishment due for all our past sins. நம்முடைய கடந்த கால பாவங்களுக்காக வரக்கூடிய தண்டனையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். And then secondly, free from the power of sin in our daily life. இரண்டாவது, அனுதின வாழ்க்கையிலே அந்த பாவத்தினுடைய சக்தி நம்மிடத்தில் கிரியை செய்கிறது, அதிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். So many Christians only think of being free from the punishment of sin. அநேக கிறிஸ்தவர்கள் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதை மட்டும்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். They need to be free from the power of sin also. பாவத்தினுடைய வல்லமையிலிருந்தும் விடுதலையாக வேண்டியிருக்கிறது. Because we have a sinful nature that's always producing sin. ஏனென்றால் நம்முடையதிலே பாவத்தினுடைய சுபாவம் இருக்கிறபடினாலே எப்பொழுதும் பாவம் செய்ய நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. Some time ago I told a story of people who are put in a mental institution for some mental problem. மன கோளாறு இருக்கிறவர்கள் மனநல மருத்துவமனையிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். And sometimes it's very difficult to find out whether a person has become normal or not. இந்த மனநல காப்பகத்திலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் இப்பொழுது சுகமாகி சாதாரண நிலைக்கு வந்துவிட்டார்களா தேறிவிட்டார்களா என்பதை கண்டுபிடிப்பது ஒரு காரியம் ஒரு வேலையா இருக்கிறது. In this mental institution, they adopted a very simple test to find out if a person has come somewhat to normal. இந்த குறிப்பிட்ட மனநல காப்பகத்திலே அந்த மருத்துவர் மனநலம் ஆகிவிட்டாரா குணமடைந்து விட்டாரா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு எளிய பரிசோதனை வைத்திருந்தார். குறிப்பிட்ட காலத்திலே சிகிச்சை கொடுத்த பிறகு தேறிவிட்டாரா இல்லையா என்பதற்கு ஒரு சிறு சோதனை. ஒரு சிறு அறைக்குள்ளாக அவனை அனுப்பிவிடுவார்கள். அங்கே உள்ள நீர் குழாயானது திறக்கப்பட்டு தண்ணீர் ஒழுகிக் கொண்டிருக்கும். And they would give him a bucket and a mop. அவனுடைய கையிலே ஒரு பக்கெட்டையும் அதை துடைத்து எடுக்கக்கூடிய அந்த பஞ்சு போல இருக்கக்கூடிய மாப்பையும் கொடுப்பார்கள். And they would tell him to make that room dry. இந்த அறையை நீ தண்ணீர் இல்லாமல் சுத்தமாக்க வேண்டும், அதை காய வைக்க வேண்டும் என்று வேலை கொடுப்பார்களாம். So if he tries to mop the floor without closing the tap, நீர் குழாயை மூடாமல் இந்த மாப்பை வைத்து தண்ணீரை உறிஞ்சி உறிஞ்சி சுத்தம் பண்ணி கொண்டிருந்தால், what is that show? அது எதை நிரூபிக்கிறது? He is not all right yet. இன்னும் அவர் சரியாகவில்லை, மனநிலையில் சேரவில்லை என்று பொருள். He has to still stay in the mental institution for some more time. இன்னும் அந்த மனநல காப்பகத்திலே மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. What will you do if you are put into that room? அந்த அறையிலே உங்களை போய் விட்டு அதை சுத்தம் பண்ணி காய வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது என்ன செய்வீர்கள்? Let's see whether you are all mentally all right. நீங்கள் எல்லாரும் மனநிலையிலே தேறிருக்கலாம் என்று நான் பார்க்க போகிறேன். நீங்கள் என்ன செய்வீர்கள்? What will you do? You close the tap first. என்ன செய்வீர்கள்? குழாயை மூடுவீர்கள் முதலாவது. Otherwise you'll never finish. இல்லாவிட்டால் நீங்கள் எவ்வளவுதான் துடைத்து துடைத்து அந்த தண்ணீரை நீங்கள் உறிஞ்சி உறிஞ்சி நீங்கள் பார்த்தாலும் முடியாது வேலை. Now apply this to our life. இப்பொழுது இதையே நம்முடைய வாழ்க்கையின் நிலைக்கு பொருத்துவோம். In our life there's a tap. நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒரு குழாய் இருக்கிறது. What is coming out of it? அந்த குழாயில என்ன வெளிவந்து கொண்டிருக்கிறது? Sin. பாவம். Always flowing. எப்பொழுதுமே பார்த்தால் பாவம் ஒழுகிக் கொண்டே இருக்கிறது அந்த குழாயிலிருந்து. The wonderful thing is that God has given us a mop. அற்புதமான காரியம் என்னவென்றால் அதை துடைப்பதற்காக மாபை ஒன்றை கொடுத்திருக்கிறார். The blood of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். It wipe all the sin. எல்லா பாவங்களையும் அழுக்கற அது துடைத்து விடும். So how do you do it? நீங்கள் எப்படி செய்வீர்கள்? எப்படி சுத்தம் பண்ணுவீர்கள்? What should you do? Should you close the tap or just keep every day wiping? ஒவ்வொரு நாளும் நீங்கள் அங்கே ஒழுகிக் கொண்டிருக்கிற பாவத்தை துடைத்துக் கொண்டே இருக்க போகிறீர்களா அல்லது இந்த குழாயை மூட போகிறீர்களா? What have you done in the past few years? கடந்த ஒரு சில ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? Have you worried about the tap or you say thank God there's a mop, I can keep on mopping?
குழாயிலிருந்து ஒழுகிக் கொண்டே இருக்கிறது அந்த பாவம், அதை குறித்து கவலைப்பட்டிருக்கிறீர்களா? அல்லது ஆண்டவரே உடைய துடைப்பதற்கு நீ ஒன்றை கொடுத்திருக்கிறதே, இயேசுவின் ரத்தம் அல்லது மாவு, அதற்காக நன்றி என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்களா? Now let me ask you, are you mentally all right? இப்பொழுது நான் இந்த கேள்வியை கேட்கிறேன், நீங்கள் இப்பொழுது உங்கள் மனநிலையிலே சரியாக இருக்கிறீர்களா? If you keep on mopping and don't do anything about the tap, ஒழுகிக் கொண்டிருக்கிற குழாயை பற்றி ஒன்றையும் செய்யாமல் அங்கே விழுந்து கொண்டிருக்கிற பாவத்தை மாத்திரம் நீங்கள் கழுவிக்கொண்டே இருந்தால், In the Old Testament, there was no message about what you could do about the tap. பழைய ஏற்பாடு புத்தகத்திலே அல்லது பழைய உடன்படிக்கையிலே இந்த குழாயை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான எந்த ஒரு செய்தியும் கொடுக்கப்படவில்லை. Even the there was no mop to remove the water also. அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை துடைத்து எடுக்கக்கூடிய அந்த பஞ்சு போன்ற மாப் கூட இல்லை. Just like a tarpaulin you put on the thing, cover all the water, it would now never cleanse away. பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன செய்தார்கள் என்றால், அந்த தண்ணீரை எல்லாம் ஒரு பெரிய தார்பாயை போட்டு மூடி விடுவார்கள், அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலத்தில் ஒழுகிக் கொண்டிருந்த எல்லா பாவங்களையும் இயேசுவின் ரத்தம் அதை நீக்கி முற்றிலுமாய் சுத்திகரிக்கிறது. பட் நவ் ஒன் மோர் திங் காட் ஹஸ் டன். ஆனால் இப்பொழுது இன்னும் ஒரு காரியத்தை தேவன் செய்திருக்கிறார். ஹி கேன் க்ளோஸ் திஸ் டேப். அவரால் இந்த குழாயை இப்பொழுது அடைக்க முடியும். தட் இஸ் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் தி நியூஸ். அதுதான் இந்த செய்தியினுடைய மேன்மையான பகுதி. And the devil hides this truth from people. பிசாசு இந்த சத்தியத்தை மக்கள் அறியக்கூடாது என்பதிலே கவனமாயிருக்கிறார். அப்படி இந்த சத்தியத்தை மக்களிடத்திலிருந்து மறைத்து விட்டால் இந்த சத்தியத்துக்குள்ளாக வாழ்க்கைக்குள்ளாக வர முடியாது. You know only half the truth, you only get half the blessing. சத்தியத்திலே பாதி மட்டுமே நீங்கள் அறிந்திருந்தால் ஆசீர்வாதத்திலும் பாதிதான் உங்களுக்கு கிடைக்கும். And you can get only what you know. நீங்கள் எதை அறிந்திருக்கிறோ அதை மட்டும் தான் பெற்றுக் கொள்ள முடியும். Even in the world it is like that. உலகத்திலும் அப்படித்தான் இருக்கிறது. Supposing in some area the government is giving free land, small plots of land to everybody who goes for it. உதாரணமாக ஒரு இடத்திலே காலி மனை பட்டா அரசாங்கம் இலவசமாக வழங்குகிறது என்று வைத்துக் கொள்வோம். If you don't know about it, உங்களுக்கு அது தெரியவில்லை என்றால், you won't get it. உங்களுக்கு அந்த இலவச மனை கிடைக்காது. Somebody who knows about it goes and gets it. இலவசமாய் நிலம் கொடுக்கிறாள் என்று அறிந்தவர்கள் போய் அதை வாங்கி விடுவார்கள். So if you don't know even in the world what you can get free, you don't get it. உலகத்திலேயே உலக நீதி எப்படி இருக்கிறது என்றால், இலவசமாய் ஒன்றை கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறியாவிட்டால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. See, the government is giving some free education for some people nowadays here. இந்த நாட்டிலே இங்கே அரசாங்கமானது இலவசமாக சில கல்விகளை கொடுக்கிறது. Even computer education. கம்ப்யூட்டர் கல்வியை கூட இலவசமாக அரசாங்கம் கொடுக்கிறது. Some people know about it, they go and they get it. சிலர் அதை குறித்து கேள்விப்பட்டு அறிந்து அந்த கம்ப்யூட்டரை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் அதன் மூலமாக ஒரு வேலையும் பெற்றுக் கொள்கிறார்கள். The other people who didn't know about it, அதை குறித்து அறியாத மக்கள், they don't go. அவர்கள் அங்கே கம்ப்யூட்டர் சென்டருக்கு போவதில்லை. They don't do that course. அந்த படிப்பினை கற்றுக் கொள்வதில்லை. They don't get a job. வேலையும் கிடைப்பதில்லை. So an eager young person is always looking in the newspapers here and there, is there something free I can study? ஆகவே வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் ஏதாவது இலவசமாக கற்றுக் கொடுக்கிறார்களா என்று பேப்பரை தேடி தேடி பார்க்கிறார்கள். Now the Bible is full of many things that God offers. Everything is free. There's no payment. வேதமானது ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கக்கூடிய காரியங்களால் நிறைந்திருக்கிறது, அதற்கு எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. Because Jesus has already paid for everything. எல்லாவற்றுக்காகவும் இயேசுவே ஒரு கட்டணத்தை செலுத்திவிட்டார். Jesus not only told people your sins are forgiven. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொன்னது மட்டுமல்ல, he used to say things like this. அவர் இப்படி சொல்லியிருக்கிறார். See John chapter 5. யோவான் 5 அதிகாரம். There was this man who was lame for 38 years. 38 ஆண்டுகளாக வியாதியினாலே படுத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். You know why he was lame? அவன் ஏன் சப்பானியா இருந்தான்? You know the reason? உங்களுக்கு காரணம் தெரியுமா ஏன் 38 ஆண்டுகளாக சப்பானியா இருந்தான்? Because of some sin in his life. அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஏதோ ஒரு பாவத்தை நிமித்தமாய். How do I know that? அது எப்படி எனக்கு தெரியும் என்று கேட்கிறீர்களா? Read John 5 verse 14. யோவான் 5 அதிகாரம் 14 வசனத்தை வாசித்து பாருங்கள். Jesus met him afterwards in the temple after he had been healed. அவன் இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ சுத்தமானாய். And he said to him, அவனிடத்தில் சொன்னார், Now you have become well. இப்பொழுது நீ சுகமாகி விட்டாய். Now don't go and sin again, otherwise something worse will fall upon you. அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. That teaches us that his first sin was due to, his first sickness was due to some sin. ஆகவே இது நமக்கு எதை போதிக்கிறது? அவனுடைய வியாதியானது அவன் செய்த ஒரு பாவத்திற்காக வந்தது. The truth can even make you free from some sickness. சத்தியம் என்பது உங்களை வியாதியிலிருந்து கூட விடுதலையாக்க முடியும். There are many sicknesses that believers have because
of some sin in their life. அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய சில பாவங்களின் நிமித்தமாக சிலர் வியாதியா இருக்கிறார்கள். And if you are free from that sin, you'll be free from the sickness too. அந்த பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெறுகிறீர்களோ அப்பொழுது அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்று விடுவீர்கள். It's really a blessing to be free from sin because you can live a very healthy life. உண்மையாலுமே சொல்லப்போனால் பாவத்திலிருந்து விடுதலை அடைவது என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியமான வாழ்க்கை. ஏனென்றால் ஆரோக்கியமாய் வாழ முடியும். If you have a bitterness against somebody, யார் மீதா உங்கள் உள்ளத்திலே கசப்பு இருந்தால் that bitterness can give you many sicknesses. அந்த கசப்பே உங்களுக்கு அநேக வியாதிகளை கொடுத்து விட முடியும். You can get constant headaches, தொடர்ந்து அடிக்கடி தலைவலி வரும், and arthritis in your joints. உங்களுடைய எலும்பிலே வலி வந்துவிடும். Many sicknesses come because of a wrong attitude to somebody else. யாரோ ஒருவர் மீது இருக்கக்கூடிய தவறான மனப்பான்மையினாலே அநேக வியாதிகள் நம்முடைய சரீரத்தில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. This man was sick for 38 years because of some sin. இந்த மனிதன் ஏதோ ஒரு பாவத்தை நிமித்தமாக 38 ஆண்டுகளாக வியாதிப்பட்டவனாக இருந்தான். So he got healed. அவனுக்கு சுகமடைந்தவன் பெற்று விட்டான். And then the Lord told him. அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், Now don't sin again. மீண்டும் பாவம் செய்யாதே. Close the tap. அந்த குழாயை மூடிவிடு. Jesus said that. இயேசு சொன்னார். Now we turn to chapter 8. இப்பொழுது 8 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். There we read of a woman who had lived in adultery with another man. இங்கே இன்னொரு மனிதனோடு கூட விபச்சாரம் செய்த ஒரு ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். And Jesus delivered her from being killed. அங்கே கொலை செய்யப்படுவதிலிருந்து இயேசு அந்த பெண்மணியை விடுதலையாக்கினார். Then he told her in verse 11. 11 வசனத்திலே அவளை பார்த்து சொல்கிறார், I don't condemn you. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. That means I forgive your sin. That's number 1. அதாவது உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். அதான் முதல் காரியம். Second, இரண்டாவதாக, From now on don't sin anymore. இனி பாவம் செய்யாதே, இனிமேல் பாவம் செய்யாதே. That is the twofold message of the gospel. சுவிசேஷத்தினுடைய செய்தியுடைய இரண்டு பகுதிகள். Jesus says I don't condemn you. நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று சொல்கிறார். From now on don't sin anymore. இப்பொழுதிலிருந்து இனிமேல் பாவம் செய்யாதே. Now I have mopped up the floor. இப்பொழுது நான் அந்த தரையில் தண்ணீர் எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டேன். Now close the tap. இப்பொழுது குழாயை மூடிவிடு. That is a double message of Jesus. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரட்டிப்பான செய்தி. So the Lord wants us to be free from the punishment of sin. பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். He wants us to be free from the power of sin. பாவத்தினுடைய வல்லமையிலிருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். So if you are only free from the punishment of sin, you only got half the blessing of God. ஆகவே இதுவரை செய்த பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து மட்டுமே விடுதலை பெற்றிருந்தால் நீங்கள் பாதி சுவிசேஷத்தை மட்டுமே பெற்றிருக்கிறீர்கள். I told you about the lower blessing and the higher blessing. மேல்நிலையிலே உள்ள ஆசீர்வாதம் மேல்நிலையிலே உள்ள ஆசீர்வாதம் என்று குறித்து நேற்று நான் சொன்னேன். Forgiveness of sins. பாவ மன்னிப்பு. That's a blessing. அது ஒரு ஆசீர்வாதம். But there's a higher blessing. அதை காட்டிலும் உன்னத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு. Free from the power of sin. பாவத்தின் வல்லமையிலிருந்து வரக்கூடிய விடுதலை. That sin cannot rule over me. பாவம் உங்களை மேற்கொள்ளாது. You know that is God's will that sin should not rule over you. பாவம் உங்களை ஆளக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? Jesus died not only to forgive our sins. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக மட்டும் இயேசு மரிக்கவில்லை. Let me show you 2 verses. இரண்டு வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். First of all we read in 1 John 1:7. 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனத்திலே முதலாவது வாக்கு, We walk in the light. God is in the light. அவர் ஒளியிலே, தேவன் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்கிறோம். The blood of Jesus cleanses us from all sin. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். Now some of you may have committed some terrible sins in the past. உங்களிலே சிலர் கடந்த காலங்களிலே பயங்கரமான பாவங்களை செய்திருக்கலாம். Paul was a man who even murdered people. Paul janale koli seidha paavathai seidhavar. You know Stephen was the first martyr of the Christian faith. Ungalku theriyuma kristava markathile vanda mudhal ratha saakshi Stephen. You read about it in Acts 7. Apostle 7th adhigarathile adai kuduthu vaasikkireergal. One of his murderers was Paul. Appadi avanai kolai seidhavargalil oruvar Paul. I don't know whether Paul threw any stones but he was the one guarding the clothes of the people who were throwing the stones. அவன் சேர்ந்து கல்லெறிந்தாரா என்று தெரியவில்லை. ஆனால் கல்லெறியுடைய ஆடைகள் எல்லாம் காவல் காத்துக் கொண்டிருந்தார் பவுல். But he agreed with the whole thing. அந்த முழு காரியத்தையும் அவரும் ஒத்துக்கொண்டு அதை தாங்கினார். So this was a murderer. ஆகவே இவர் ஒரு கொலைகாரர். But he became the greatest apostle of the Christian faith. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலனாய் மாறினார். See how God can take a murderer and make him an apostle. பார்த்தீர்கள், ஒரு கொலை செய்கிறவரை கொலைகாரரை எடுத்து பெரிய அப்போஸ்தலனாய் தேவனால் மாற்ற முடியும். So it doesn't matter how many
terrible sins you committed in the past. ஆகவே கடந்த காலத்தில் எவ்வளவு கொடிய பாவங்களை நீங்கள் செய்திருந்தாலும் பரவாயில்லை. You must be honest about your sin. ஆனால் அந்த பாவங்களை குறித்து தேவனிடத்தில் நேர்மையாய் வர வேண்டும். To walk in the light means bring it into the light. ஒளியிலே நடப்பது என்பது எல்லாவற்றையும் வெளிச்சத்துக்குள்ளாய் கொண்டு வருவது. Bring your past into the light. நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது. You don't have to confess it to men. எந்த மனிதர்களையும் போய் அறிக்கை செய்ய தேவையில்லை. Confess it to God. தேவனிடத்திலே மட்டுமே அறிக்கை செய்ய வேண்டும். You don't have to confess to your husband or your wife. மனைவியிடத்திலோ கணவனிடத்திலோ அறிக்கை செய்ய தேவையில்லை. If you sinned against your husband or wife, then you confess to them. But மனைவிக்கு விரோதமாகவோ கணவனுக்கு விரோதமாகவோ ஒரு பாவம் செய்தால் அவங்களிடத்திலே போய் அறிக்கை செய்ய வேண்டும். If you sinned against God, you confess it to God. ஆனால் தேவனுக்கு விரோதமாக மட்டுமே பாவம் செய்தால் தேவனிடத்திலே தான் அறிக்கை செய்ய வேண்டும். The blood of Jesus cleanses you all sin. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோகதாவே, help us each one. இங்க இருக்கிற ஒவ்வொரு உதவி செய்ய மாட்டோம். Walk in the light of your word. நம்முடைய வாசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க உதவி செய்ய. In Jesus name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.